சென்னையில் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் நடத்தப்பட்டு வரும் மார்கழியில் மக்களிசை நிகழ்ச்சியில் 5வது நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 10க்கும் மேற்பட்ட மூத்த கானா கலைஞர்கள் இசைக்கருவிகள் முழங்க உற்சாகமூட்டும் கானா பாடல்களை பாடி அரங்கேற்றினர். சென்னை தீநகரில் உள்ள கிருஷ்ணா கான சபாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாடலாசிரியர் கபிலன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர். கானா ஜூலிகுமார், கானா பாஸ்கர், கானா நித்யா உள்ளிட்ட கலைஞர்கள் பாட அரங்கமே அதிர்ந்தது. பார்வையாளர்கள் தங்கள் இருக்கைகளை விட்டு எழுந்து அரங்கின் மையப்பகுதிக்கு வந்து ஆடிப்பாடிய காட்சிகளும் அரங்கேறின. கானா இசை முந்தைய காலங்களில் துயர நிகழ்ச்சிகளில் மட்டுமே பாடப்பட்டு வந்ததாகவும் தற்போது சினிமா துறை வரை தடம் பதித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கானா இசை கலைஞர்கள் கூறுகின்றனர். கர்நாடிகல் மியூசிக் வந்து நிறைய பேர் தெரியப்பட்டிருக்குது, கானா வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியல. ஐ மீன் அப்போ நான் சொல்றது இப்போன்னு இல்லை, இப்போ எல்லா இடத்துலையும் தெரிய வந்திருக்குது கானான்றது. ஸோ வந்து கானா தெரியலன்றதுக்காக இருக்கலாம், மேபி வந்து பெண்கள் ஏன்னா கானா வந்து ஒரு ஆண்கள் மட்டும்தான், ஆண்கள் வரைக்குமே பாடக்கூடிய ஒரு பாடல்ன்றதால இந்த சமூகத்தில் அதை பெண்கள் வேணான்றதுக்காக தவிர்த்திருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அதை உடச்சிட்டு தானே வந்திருக்கோம்.